ஸோ வெல்கம் பேக் டு தி வீடியோ. இப்போ நம்ம என்ன பார்க்கணும், லெஜெண்ட் ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். ஸோ லேட்டாக தான் ரியாக்ட் பண்ணுறேன்னு தெரியும். ஸோ பட் சாரி, மன்னிச்சிருங்க. ஸோ வாங்க நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ 3, 2, 1, கோ. உலகமே ஆச்சரியப்படுற பெரிய சயின்டிஸ்ட் நீங்க. சயின்டிஸ்ட் இந்த சின்ன ஊர்ல வந்து என்ன சார் பண்ண போறீங்க? என் படிப்பு அறிவும் நம்ம நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் பயன்படணும். அதான் என்ன ஃப்ராங்க் படி இந்த வருஷம் நம்ம காலேஜ் தான் முதலிடம் சார். இதே மாதிரி தொடர்ந்து நல்லா இருந்துச்சுங்க. I'm so proud of you. சும்மா வாய திறந்து பாத்துக்கிட்டு பத்தாது, மேட்ச் பண்ணணும். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பாட்டு நான் கேட்டேன், இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாட் இஸ் முட்டி மோதி தலையை தூக்கும் போது தட்ட வேண்டிய இறங்கி அடிச்சு பார்க்க தயாராயிட்டீங்க. இந்த முறை நான் அடிக்கிற அடி ஹாரிஸ் ஓ நைஸ் ஷாட் தான் இருக்கும். WWF மாதிரி பஞ்ச் பறக்குது. ரூபன் ஆர்ட் வர்க்ல மைக்ரோ அனலரஸ் ஸ்டண்ட். சயின்டிஸ்டுக்கும் கேங்ஸ்டருக்கும் என்னப்பா சம்பந்தம்? இன்னையில இருந்து நீயும் நம்ம டீம்டா. அங்கே பார், லிஃப்ட் லிஃப்ட் அடிச்சுக்குதுங்க. கிராண்ட் ஏரா இருக்குங்க. ப்ரொடக்ஷன் வேல்யூ பயங்கரமாக தான் இருக்குது. செட்டெலாம் வரல இருக்குது. அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான். மன்சரலி கட் சரவணன் the most dangerous scientist. என் தம்பி உத்தாலுங்கா அவனடி பெரிய கூட்டமே. ஓ லெஜெண்ட் சார் நீங்க. இவங்கெல்லாம் என் மேல வச்சிருக்க நம்பிக்கை தான். ஹாரிஸோ கிப்ரிஷோ நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஓகேங்க. லைக் என்னென்ன சொல்றது, நான் வந்து எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்ததை விட நல்லா தான் இருக்கு. ஆக்சுவல் ட்ரெய்லரு நல்லா இருக்கு. பட் எனக்கு வந்து ஒரே ஒரு அது செட்பேக்னு சொல்கிறதா இல்லை அவர் ஸ்டைல்னு சொல்கிறதா நான் எனக்கு தெரிலங்க. அது நீங்களே முடிவு பண்ணிங்க. அது வந்து அவர் ஒரு மாதிரி அவர் எக்ஸ்ப்ரெஷன்லெஸ்ஸாகவே இருக்கார். அதுதான் எனக்கு, அது மட்டும் தான் ரைட்டாக அடிச்சிட்டே இருக்குது. லைக் என்னதாலும் அவர் வந்து அவர் தாங்க மெயின், அவர் தாங்க ப்ரொடக்டனிஸ்ட், அவர் தாங்க ஹீரோ. ஸோ அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து பத்தலையோ அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும்தான் எனக்கு மைனஸ் ஆஃப் இல்லாத. மற்றபடி ப்ரொடக்ஷன் வேல்யூவாக இருக்கட்டும், மியூசிக்கல், அப்புறம் காஸ்டிங், க்ரூ எல்லாமே ரொம்ப பயங்கரமான பேருங்க. எல்லாமே பெரிய பெரிய பேருங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ படமாக ஹோல்சம்மாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. கண்டிப்பாக ஹோல்சம்மாக இருக்கும் அப்படின்னு தோணுது. படமாக ஒரு நல்ல படமாக, கமர்ஷியல் படமாக நல்ல படமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணுது. மற்றபடி எனக்கு என்ன ரொம்ப பயமாக இருக்குன்னா, இது வந்து திடீர்னு படம் வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா டக்குன்னு ஒரு நாள் கூட எடுக்காது ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறிடும். அது வந்து அது நடக்காமல் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. லைக் வேணாமே ட்ரோல் பண்ண வேணாம், அவர் இப்போ தான் வராரு. ஸோ இதுக்கப்புறம் சினிமா கற்றுக்க போகிறாரு, மேலும் மேலும் படம் பண்ணுவாருன்னு அவருக்கு தான் தெரியும். பட்
சினிமா யாரை வேணாலும் அது சினிமா மதிக்கிறவங்களே சினிமா வாழ வைக்கோங்க. ஸோ இவர் வந்து சினிமாவில் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாரு நம்மளுக்கு இந்த படம் வந்தால் தான் தெரியும். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இது வந்து யாருமே நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஸோ அவர் அவர் ப்ரொடக்ஷன்லேயே யாருக்கும் நஷ்டம் கொடுக்காம அவர் வந்து படம் பண்ணுறாரு. ஸோ இட்ஸ் நாட் அ மிஸ்டேக். அவ்வளோ பெரிய காஸ்டிங், அவ்வளோ பெரிய காஸ்டிங் க்ரூ. ஸோ இட்ஸ் நல்ல விஷயந்தாங்க, ஹெல்த்தியான விஷயந்தான் என்ன பொறுத்த வரையும். ஸோ லெட் ஹிம் கம் அண்ட் டூ. மக்கள் என்ன ரெசபெக்ஷன் கொடுக்குறாங்க, மக்களோட ரியாக்ஷன் என்ன, ரிவ்யூ என்னன்னு சொல்லிட்டு நம்ம படம் ரிலீஸ் ஆனால் பார்ப்போம். கமிங் சூன் தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், இது ரிலீஸ் டேட் கொடுக்கல. ஸோ அதையும் ஒரு நாள் சொல்லுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி.